அதில் வந்து லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு எண்ணெயில் வேகுச்சுன்னா மீனோட வந்து முழு சத்தும் அந்த அளவுக்கு இருக்காதுங்க, கொஞ்சம் லைட்டாக கம்மியாகும். இது வந்து கொஞ்சம் கூட குறையாமல் நமக்கு அப்படியே கிடைக்குங்க. லைட்டாக எண்ணெய் சூடாகையும் ஒவ்வொரு பீஸாக இப்படி போட்டு வேக வச்சு மாற்றி எடுத்து பண்ண போகிறோங்க. இது வந்து எண்ணெய் வந்து ரொம்ப கம்மியாக தாங்க ஆகும், டேஸ்ட்டும் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். நல்லா ஒட்டாம மாத்தி போட்டுருவீங்க. அந்த இருக்கிற எண்ணெயில அழகா வெந்துடும். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா தோசைக்கல்லே கூட, நம்ம வீட்டில் தோசைக்கல் தான் இருக்குன்னா தோசைக்கல்லே எடுத்து அதுலேயே லைட்டாக எண்ணெய் தூவி நம்ம இந்த தோசைக்கு வைக்கிறோம் இல்லையா, அதோட கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூட கொஞ்சம் சேர்த்து இதே மாதிரி போட்டு எடுத்துக்கலாங்க. தோசைக்கல்னா இதோட கூட ரெண்டு பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா இந்த பக்கம் வெந்துருச்சு, இந்த பக்கமும் இப்போ கொஞ்சம் வெந்துருக்கு. இப்படி வேகிற மாதிரி ஒரு ரெண்டு டைம் மாற்றி போட்டு எடுத்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ கடாய் ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சுங்க. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக வெந்து சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையிலே இதோட டேஸ்ட் வந்து வித்தியாசமாக இருக்கும். நம்ம எண்ணெயில் பொரிக்கிறதுக்கும் இப்படி கடாயில் போட்டு மாற்றி திருப்பி எடுக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசமான டேஸ்ட் கிடைக்கும். கண்டிப்பாக மாற்றம் இருக்குங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டோட. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.